நிச்சயமாக பாஜக தமிழ்நாட்டில் 2020ல் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துருக்கு. மோடிஜி அவர்களுடைய ஆட்சி திட்டத்தின் காரணமாக எல்லா தமிழ் மக்களுக்கும் ஏதாச்சும் ஒரு திட்டம் போய் சென்றடைஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் நம்முடைய பலம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 3-4 மடங்கு இருக்கும். நம்முடைய தேர்தலில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய பலத்தை வந்து எங்களுடைய வாக்கை வச்சு சொல்கிறீங்களோ, இந்த முறை பாருங்கள் 4 மடங்கு நாங்கள் வாங்கி தருவோம். போன டைம் வாங்கின எண்ணிக்கையை விட. ஆனால் எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே அவங்கள் கட்சி சார்பாக ஒரு கருத்தை கூறுவதற்கு தகுதி இருக்கிறது. நிச்சயமாக ஜனநாயகத்தில் உரிமையம் கூட இருக்கிறது. பட் ஸ்டாலின் அவர்களை குறிப்பாக பார்க்கும்போதுன்னா, இதற்கு முன்னாடி வந்து 1,00,000 கம்ப்ளைண்ட் வாங்கியிருந்தாங்க கால் சென்டர் மூலமாக. அதர் வந்து என்ன ஆச்சு, அதற்கான வெள்ளை அறிக்கை இன்னும் வரலை. நிச்சயமாக அவங்க போனாங்களா, டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுத்தாங்களா, ஆக்ஷன் எடுத்தாங்களா, கிடையாது. கிராம சபை கூட்டம்னு ஒன்று போட்டு போனாங்க, அது என்னாச்சு தெரியாது. மூன்றாவதாக புகார் பெட்டி வைக்க போறோம், தனி பிரிவதுக்கு வைக்க போறோம், தனி அலுவலர்கள் இருப்பாங்க, 100 நாள்ல நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குனாங்க, நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள், மிக மூத்த அறிவாளிகள், நீங்கள் வந்து பெங்கால் எலெக்ஷனையும் ஃபாலோ பண்றீங்க. பெங்கால் இதே இது ஐபேக் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மம்தா, ஹலோ தீதி, உங்களோட தொகுதியில் தீதி, இந்த ட்ராமா எல்லாம் அங்கேயும் போயிட்டு இருக்குன்னா, என்னை பொறுத்தவரை திமுக என்கின்ற கட்சி அதனுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மொத்தமாக ஐபேக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், வாரத்துக்கு ஒரு முறை அவங்க சேஞ்ச் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, மக்களை குழப்புவதற்கான முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை. ஏன்னா வேலை தொடமாட்டேன் என்று சொன்ன முக ஸ்டாலின் வந்து 8 கேஜி வேலை தூக்குறாரு. இத்தனை காலமாக வந்து தமிழ் கடவுளை அவமானப்படுத்தவங்க எங்ககிட்டயும் 1 கோடி பேர் ஹிந்து இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுடைய அஸ்திகாரம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த குழப்பத்தின் வெளிப்பாடு தான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இது அதெல்லாம் சொல்லி